நீ யாருங்கிறது நீ சேர்த்து வைக்கிற சொத்துலயோ சுத்தி எடுக்கிறவங்க உன் மேல வச்சிருக்க பயத்திலயோ இல்ல. நீ செய்யற செயலியோ நீ பேசுற பேச்சிலயோ இருக்கு. இது வேத வாக்கு. பேரு காளைய, ஊரு சூறக்கோட்டை, சுத்தி இருக்கிற எல்லா கிராமத்துக்கும் பிரசிடென்ட். எல்லா வளமும் எல்லா செல்வமும் அந்த மதுரவீர சாமி உனக்கு கொடுப்பாரியா? எனக்கு கொடுக்கிற சொந்த எல்லா வளமும் செல்வமும் என் தங்கச்சிக்கு கொடுக்க சொல்லுங்க. தங்கச்சி அண்ணன் நினைச்சியாமா? நினைச்சியா வந்தேன்னு சொல்றதெல்லாம் டூ மச். தெரியுமா? நான் மோசமான முள்ளமாரி. முள்ளமாரி சார், முள்ளமாரி சார். யாரா முள்ளமாரி? உங்க பேர் முள்ளமாரி இல்லையா? எங்க மாமா பேர் முள்ளமாரி இல்ல. சொல்லிட்டேன். வாழ்க்கையில எத்தனையோ எதிரிங்களை பார்த்திருக்க. மொத முறைய என்ன கண்ணீர் சிந்த வச்ச எதிரிடா நீ? உன்னை அழிக்கிறது என் கடமை இல்ல, உரிமை. நியாயமோ தைரியமோ ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இருந்துச்சுன்னா அந்த சாமி இறங்கி வந்து அவளுக்கு துணையா நிற்கும். பார்க்கலாண்டா பார்க்கலாண்டா, கல்கத்தாவுக்கே காப்பு கட்டிட்ட எங்க ஒரு மதுரை வீர சாமிக்கு வந்து நேர்ந்து விட்டுட்ட. இன்னைக்கு ஆரம்பிக்குது திருவிழா. வச்ச கிளே ஹேப்பிலி. அதான்பா பார்த்தம்பா, செம்மையாகுதுப்பா தலைவர். அதெல்லாம் வந்து இப்போ அண்ணாத்தை வந்து ட்ரெய்லர் ஒண்ணுக்குது இப்போ தான். நல்லா தாங்குது. என்ன கதையா? அதெல்லாம் விடுங்க ஒரு பக்கம், அதெல்லாம் கடவுட்டோம். மனுஷன் 70 வயசுல இந்த ஆட்டம் போட்டுனுங்கிறப்பில் பேசும்போது நம்ம ஆளுங்க நம்ம வீட்டில் இருக்குதுங்க தாத்தா பாட்டிங்க இதுங்களே எல்லாம் வந்து 70 வயசுல 60 வயசுலாம் வந்து ஐயோ சுகரு, அது நடக்க முடில, பேச முடில, கத்த முடில, காது கேட்கல, கண் ஒரு கண்ணு டப்பா கண்ணு ஆயிடுச்சு, இங்கே காதும் டப்பா வாயினுக்குது எல்லாம். இந்த மனுஷன் இந்த உதி குதிக்கிறாரப்பா 70 வயசுல, அதுக்காவது இந்த மனுஷனை பாராட்டி தான்பா ஆகணும். சும்மா கிடையாது தெரியுமா, சின்ன பசங்களே வந்து ஆடுறதுக்கு வந்து அது அதான் பண்ணுக்குதுங்க. இந்த மனுஷன் என்ன ஆட்டம் போடுறப்போல என்ன வசனம் பேசுகிறப்பல பாரு, நல்லா என்ன வேகம் கொடுக்குறாருப்பா மனுஷன் பாரு. அவர் அந்த காலத்துக்கு சூழிராஜங்கள்லேருந்து அவரு கூட நடிச்சவங்கெல்லாம் காமெடி ஆக்டர்லாம் நான் யோசிச்சு பார்க்குறேன். சூழிராஜன், கவுண்ட் மணி, அப்புறமா அவங்களுக்கு அப்புறம் வந்தவங்க 1-2 பேர், அப்புறம் வடிவேலு, வேக்கு, சூரி பந்திருந்தப்போலாம் எல்லாம் என்ன சொல்கிறது. அவங்க ஒரு ஒரு காலத்தில் அவங்க அம்மா கூட வந்து ராமனின் மோகனம் பண்ணிருந்தவர். இன்றைக்கி அவங்க அந்த அம்மாவோட பொண்ணு இவர் தங்கச்சியாம்பா. இதெல்லாம் ஒன்லி நம்ம ரஜினிக்கு மட்டும்தான்பா இதெல்லாம் பாசிபிள். வேற எந்த ஆக்டருக்கும் வந்து எந்த ஆக்டரையும் வந்து இந்த மாதிரிலாம் நம்ம ஒத்துக்க மாட்டாங்கப்பா. அவர் இன்னாரில் கோத்தரில் எங்கதோ தெரியலும் மச்சான். அந்த மாதிரி பண்ணுகிறப்பல மனுஷன் நல்லா தாங்குது, எல்லாம் ஜாலியாக இருக்கும் போடுறதுக்கு விசுவாசம் மாதிரி தான். அந்த மனுஷன் தான் இந்த பேர்னா சிவா, சிறுத்த சிவா பேர், சிறுத்த சிவா, சிறுத்தை பேருக்கு ஏற்ற மாதிரி சிறுத்தையாக தான் சிறுறாப்புல.
இன்னும் ஒன்று அது கதையாக பார்க்கும்போது வந்து ரொம்ப பழையது. இது வேற சொல்ல வந்துட்டேன் பாரு, 80s ஹீரோயின், 90s ஹீரோயின், 2000 ஹீரோயின்னு சொல்லி எல்லா ஹீரோயினும் மாமா அத்தான்னு சொல்லி முந்தின வருதுங்க பாரு, அதுக்கே கை தட்டுவாங்க போலுக்கு. இதெல்லாம் தாண்டி பாரு புதுசா நயன்தாரா ஒட் வெயிட் பண்ணுங்கிறதால என்ன சொல்றது தவிர அதுங்கெல்லாம் அம்மா வயிச்சுங்க அப்போ அது இறங்கினாச்சா தெரியுமா. அவர் அந்த மொத படத்தில் வந்து ஸ்ரீ வித்யா வந்து ஒய்ஃபாக இருப்பாங்க, அப்புறம் பார்த்தா ஏதோ படத்தில் அக்காவாக வந்துதாங்க, அப்புறம் பார்த்தா அம்மாவும் ஆயிட்டாங்க. அந்த மாதிரி அது மாதிரி ஆயிடும்னு நினைக்கிறேன். இதே கீர்த்தி சுரேஷன் வந்து அக்கானு நடிப்பாக இருப்போப்பா, 100 வருஷம் நடிச்சாருன்னா அதுவும் நடிச்சிருவாப்பிலப்பா. குஷ்பு வந்து அம்மாவும் ஆயிரும், அதெல்லாம் பண்ணிடுவாப்பில். எல்லாத்தையும் மற்றபடி வந்து படம் வந்து இப்போ ஏதோ காளையாமன்றாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க, கதையும் தெரிஞ்சு போச்சு. இன்னும் ஒன்று ரீதம் பழைய அவர் அவர் எத்தார் வேதாளம்னு எத்தார், அது மாதிரி தான் எதுவும் ஒரு வரும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் அண்ணன் தங்கச்சி அம்மா ஐயோப்பா ரொம்ப தங்கச்சி அண்ணன் நெஞ்ச நக்கினுக்கிறாங்க, ஏதோ கல்கத்தான்றாங்க அதுன்றாங்க இதுன்றாங்க, அந்த மாதிரி தான் போகும் பொழுது. ஆனால் கலகலப்பாக போயின்னுது, அப்படியே படமும் அப்படி தான் இருக்கும், கலகலப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன்.